வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போக்கோ பிராண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோ பட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதே ப்ராடக்ட்டு தான் வேறு பேரில் வேறு டப்பாவில் அதே டெய்லர் அதே வாடகையில் ரெட்மி வந்து ரெட்மி பட்ஸ் ஆக்டிவ் 4 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், விலையை மட்டும் குறைச்சிருக்காங்க. பட் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த பதில பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். போக்கோ பாட்ஸ், ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1199 1200 ரூபா. ஸோ 1200 ரூபாய்க்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ போக்கோனுடைய பிராண்டிங் உங்களுக்கு பிளாக் அண்ட் எல்லோ அப்படிங்கிறது தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியுது. ஒரு அதுவும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க ப்ராடக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் எல்லோ ஒரு பிராண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய மெயின் ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 hours வரைக்கும் பிளேபேக் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 12 mm எக்ஸ்ட்ரா பாஸ் டிரைவர் இருக்குது. அப்புறம் 60 ms லோ லேட்டன்சி கேமிங்க்னு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் 5.3. அப்புறம் கால்ஸ் பேசுகிறப்போ நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. IPX4 கண்ண ஸ்வெட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை திறந்து உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த இயர்பாட்ஸ், போக்கோ பாட்ஸ், இதோடைய சார்ஜிங் கேஸ், அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த TWS கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் 2 extra size இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, அவங்களுடைய பிராண்டிங் எல்லோ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜிங் கேபிள் கூட கிடையாதுங்க. இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் சரி எக்ஸ்பென்சிவ் செக்மெண்ட்லேயும் சரி இந்த கேபிள் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் கம்பெனிக்காக இருந்தால் சார்ஜரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த TWS-லாம் பார்த்தீங்கன்னா கேபிளை ரிமூவ் பண்ணுறாங்க. பட் இது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேபிள் ஆல்ரெடி நம்மகிட்ட ஏற்கனவே மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த பாக்ஸுக்குள்ளே வர கேபிளை வந்து தொடர்ந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க கேபிளை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நல்ல விஷயந்தான். பட் இப்போ இந்த கேஸ் சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் இருக்குது. சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஒரு சுற்றி ஒரு ரிம் மாதிரி இருக்குது. பட் ப்ரிடாமினெண்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கலர்லாம் கொடுத்தாங்க. ஒரே ஒரு கலர் வேரியண்ட் தான். பட் உள்ள திறந்தோடனே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்குது. அப்புறம் ஆனால் இந்த இயர் பாட்ஸோடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி பிளாக்கில் தான் இருக்குது. அதோடைய இயர் டிப்ஸ் மட்டுமே அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் அந்த ரெட்மி ஆக்டிவ் ரெட்மி பட்ஸ் ஆக்டிவ் 4 இதுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். பட் நம்ம சேனலில் அந்த ரெட்மி பட்ஸ் ஆக்டிவ் 4னுடைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 1200 ரூபாய்க்கு இதோட டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோடைய மேக்னெட்டிக் மெக்கானிசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே அப்படி ஆட்டினாலும் கீழே விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. நல்லா ஒரு பர்ஃபெக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்பியாக இருக்குது, ரொம்ப நாள் நீடித்து உழைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் ஆனால் இதோடைய லைஃப்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தான் நீங்கள் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. இது காதில் போடுறப்போ இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறனால கையில் பிடிச்சி சிறுசாக இருக்கிறப்போ கையில் பிடிச்சி நம்ம காதில் வைக்கிறப்போ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சில சமயம் நான் வந்து காதில் போட்டிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற டவுட் வர்ற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. தலைக்கு எந்த இது இரிட்டேஷனும் கிடையாது. ஃபிட்டிங் நல்லாயிருக்கு. தலையை எப்படி எப்படி ஆட்டினாலும் கீழே விழுகலை. நீங்கள் ஜாகிங் போகிறீங்களோ வாக்கிங் போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஜெஸ்டர் கண்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணால் ப்ளே ஆகுது, பாஸ் ஆகுது. அதே டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகுது. அதே மாதிரி கால்ஸ் வர்றப்போ நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கால் கட் ஆகுது. வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறதுக்கான கண்ட்ரோலும் கிடையாது. இதோடைய கம்பெனியின் ஒரு ஆப் இருக்குது, ஷியோமியோட இயர்பட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்சால் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோ லேட்டன்சி மோடுக்கு போகிறதுக்கான ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த ஆப்பில் கிடையாது. பட் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 mm பாஸ் எக்ஸ்ட்ரா டிரைவர் அப்படிலாம் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப ஒன்றும் ப்ராமினெண்ட்டான டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இதில் கிடையாது. இது வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக் இயர்ஃபோன் இது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்ஜாயபிள் பேஸ் இருக்குது. நீங்கள் பாட்டெலாம் கேட்குறப்போ அந்த பாட்டில் உங்களுக்கு ஒரு பேசி சாங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாங்கை நீங்கள் என்ஜாயபிளாக நீங்கள் கேட்கலாம். அந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்குவன்சி கலங்கடிக்காமல் இருக்குது. அதுதான் அந்த ஷியோமியோட எல்லா இயர்ஃபோன்ஸையும் நம்ம ரிவ்யூஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன். ஷியோமிக்கு ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் போட் கம்பெனிலேருந்து ஒரு இயர்ஃபோனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
என்னதான் பாட்டு கேட்டாலும் கர்நாடக சங்கீதம் கேட்டாலும் அதில் வந்து பேஸை போடுவான். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கம்பெனியினுடைய சவுண்ட் சிக்னேச்சர். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சவுண்ட் சிக்னேச்சர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சராக தான் இருக்கும். எல்லா ஃப்ரீக்குவன்சி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எல்லா தரப்பினரும் எல்லா விதமான சாங்ஸும் கேட்குற மாதிரி தான் அவங்க இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் இருக்குது ஆனால் ரொம்ப ஒன்றும் டீப்பாக பஞ்சியாக இல்லை. வாய்ஸுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிறிஸ்ப்னஸ் மற்றும் கிளாரிட்டி ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. ஹை வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 90% மேலே போனால் லைட்டாக ஒரு டிஸ்டார்ஷன் தெரியுது. பட் 90% மேலாம் வச்சு கேட்காதீங்க, காதுக்கு நல்லது கிடையாது. 50% வச்சு கேட்டாலே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. கேம்ஸ் தாராளமாக நீங்கள் விளாடலாம். ஒரு கேம்ஸ்லாம் விளாடுறப்போ உங்களுக்கு லோ லேட்டன்சி மோடில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, என்ஜாயபிளாக நீங்கள் விளாடலாம். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வேணால் உங்களுக்கு வந்து வயர்டு இயர்ஃபோன்ஸாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கால்ஸ் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ENC ANC ANC கிடையாது, ENC-லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கால் பேசுகிறப்போ நிறைய தடவை கால் பேசி பார்த்துருப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க உண்மையிலே நான் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸில் பேசுகிறேன்னா இல்லை ஃபோனில் பேச டேரெக்டாக பேசுகிறேன்னா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இல்லாமல் அவங்க பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு, நான் பேசுகிறது அவங்களுக்கு கிளியராக கேட்டுச்சு. சத்தமான ஒரு இடத்துல இருந்து நான் பேசினாலும் நான் பேசுறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது. சுற்றி இருக்கிற இன்வெண்ட்டோட சவுண்டு கொஞ்சம் கேட்டாலும் நான் பேசுறது அவங்களுக்கு கிளியராக கேட்டுச்சு. பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 6-7 hours வரையும் உங்கள் பேட்டரி லைஃப் கிடைக்குது, நீங்கள் வச்சிருக்க வால்யூம் லெவலை பொறுத்து. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணுறத விட ஒரு 2-3 hours எனக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த கேஸில் சார்ஜ் போட்டு நம்ம கேட்டப்போ எனக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1200 rupees இந்த போக்கோ பாட்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தரமாக நீங்கள் வாங்கலாம். உங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட் வந்து 1200 rupees தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான பேஸ் தலைவலிக்கிற மாதிரி பேஸ்லாம் உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் நினச்சிங்க, ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு TWS வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி கால் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு TWS பட்ஜெட் செக்மெண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கலாம். இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.